நம்ம சேனலுக்கு வரணுன்னா கூகுளில் போய்ட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் பூபதினு கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோவுமே நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேருக்கு டைரெக்டாக சேனலுக்கு வர்றதுக்கு முடியல, நிறைய டைப் பண்ணி வர முடியல. அதனால் லா ஆஃப் அட்ராக்ஷன் பூபதி அப்படின்னு டைப் பண்ணலாம், இல்லாட்டி லிவிங் அண்ட் வின்னிங் நம்மளோட சேனல் நேம் போட்டு பூபதி அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் நம்ம சேனலில் டைரெக்டாக வந்துடலாம். அதில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும். இதை தவிர யூடியூப் போயிட்டு அங்கேயும் நீங்கள் நம்ம சேனல் நேம் கொடுத்து பூபதி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோவும் பார்க்கலாம். யூடியூப்பில் இருக்கக்கூடிய சர்ச் பாரில் நம்மளோட சேனல் நேம் கொடுத்து லிவிங் அண்ட் வின்னிங்னு கொடுத்து பூபதி அப்படின்னு கொடுத்தீங்கன்னாலும் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோவையும் உங்களால் பார்க்க முடியும். அப்போது ஈஸியாக நம்ம சேனலுக்கு வர முடியும், நம்ம வீடியோவை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு நம்ம சேனல் டைப் பண்ணால் வரல அப்படின்னு ப்ராப்ளம் இருந்தது, அதை என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் நான் இது பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், டைரெக்டாக வர பாருங்கள். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் அண்ட் வின்னிங். நாம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேருக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்குது, அது எப்படி சரி பண்ணுறது, நம்மளோட எக்ஸ் லவர் எப்படி அட்ராக்ட் பண்ணுறது, நம்மளோட உறவு முறையில் வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து இதில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது சம்மந்தமான ஒரு வீடியோ தான் இது. உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பிரேக்கப் ஆகிருக்கும், நிறைய பேர் வந்து அதாவது லவ் பண்ணிட்டு பிரிஞ்சிட்டாங்க, நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆகிருச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி அட்ராக்ட் பண்ணுறது, திரும்ப அதை எப்படி நம்ம லைஃப்பில் கொண்டு வருது அப்படிங்கிறத தெளிவாக நான் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வித் யூஸிங் லா ஆஃப் அட்ராக்ஷன், நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் கிளிக் பண்ண ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தவறாமல் வரும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஆடியோ ஃபார்மேட்டில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ அதுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா உங்களோட பெர்மிஷனோட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அது மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பயராக இருக்கும். நிறைய பேருக்கு வந்துட்டு பிரேக்கப் நடக்குது. ஸோ வந்து நம்ம லைஃப்பில் இவ்வளோ நாள் வந்து நம்ம சேர்ந்துருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம். ஸோ இப்போ வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு, நம்ம விட்டுட்டு போயிட்டாங்க, நம்ம அவங்கள இல்லாமல் நம்மளால் இருக்க முடியல, அது பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும். ஸோ அவங்க வந்துட்டு நம்மக்கிட்ட பேசினா பரவாயில்ல, நம்ம கூட இருந்தால் பரவாயில்ல, பழைய மாதிரி நம்ம கூட பழகினா பரவாயில்ல அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு தாட் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி சரி பண்ணுறது, இது நம்மளால் சரி பண்ணவே முடியாதா, நம்ம லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணவே முடியாதா, முடிஞ்சது அவ்வளோதானா, முடிஞ்சு போச்சா, வேறு எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லையா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நமக்குள்ளே கேள்விகள் கேட்டே இருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து லா ஆஃப் மூலமாக கண்டிப்பாக பண்ண முடியும். அதுக்கு வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு 5 ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணால் போதும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், நீங்கள் சாதாரணமாக ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு அதாவது உங்களோட எக்ஸ் பேக் வந்து வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு லெட் இட் கோ, அவங்கள போக விட்டுருங்க. உங்களை விட்டுட்டு போயிட்டாங்களா, கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு போக விட்டுருங்க. ஓகே, அதாவது நீங்கள் போகாத, என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது, உங்களை விட்டுட்டு என்னால் பிரிஞ்சு இருக்க முடியாது, நீ தான் எல்லாமே, நீ தான் என்னோடய லைஃப், நீ தான் என்னோடய உயிர் அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் தான் எல்லாமே, நீ தான் என்னோடய உலகம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாலும் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு கட்டுப்பாடு பண்ணி தடுத்து நிறுத்துறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் திங்க் வந்து அப்படின்னா அவங்க உங்களை விட்டு போகிறாங்களா, போகட்டும், விட்டுருங்க. அவங்க இப்போ வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் உங்கள் கையிலேருந்து ஏதோ ஒரு பொருள் கொடுக்கணும், இல்லை உங்கள் கையில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரிங்கே வந்து போடணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு ரிங் வேணும், ஆனால் நான் வந்து கையை மடக்கி வச்சுட்டு எனக்கு வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வராது. ஸோ நீங்கள் எப்போ வந்து கையை ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த ரிங் வந்து உங்கள் விரலுக்கு வரும், அப்போ தான் போட முடியும். அப்போது ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் விட்டால் தான் அந்த விஷயம் திரும்ப வரும், ஒரு நல்ல விஷயம் திரும்ப வரும். ஸோ அதை விட்டுட்டு நீ போகாத, வராத, பண்ணாத, பண்ண முடியாது அப்படின்ட்டு இருக்கி நீங்கள் அதையே விடாப்படியாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதிலே தான் நின்றுட்டுருக்கணும், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வரவே வராது. ஸோ அந்த லைட் இட் கோ, அவங்க போகட்டும், விட்டுருங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம்,
எனர்ஜியை கட் பண்ணுங்கள். அதாவது கட் த எனர்ஜி, அதாவது உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி லெவல் இருக்குல்ல, அதை கட் பண்ணுங்கள். ஸோ ஏன் அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு எனர்ஜி லெவலில், ஒரு அட்ராக்ட் பண்ணுற லெவலில் இருந்து தான் அவங்க உங்ககிட்ட அட்ராக்ட் ஆயிருக்காங்க. அது நீங்களும் சரி அவங்களும் சரி, ஏதோ ஒரு விஷயத்தில் ஒத்து போயிருந்தால் நீங்கள் வந்து ஒன்று சேர்ந்துருக்கீங்க, அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து அதை பற்றி நீங்கள் நினைக்கும் போதோ, அந்த பிரிவு தான் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துது. ஒரு சண்டை போட்டதோ, பிரிஞ்சதோ, பேசினதோ, வந்து பழகின கவசப்பான ஒரு நெகட்டிவான விஷயங்கள் தான் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப வருது. ஸோ அப்போ ஒரு எனர்ஜி ஃபீல்டு வந்து உருவாகிட்டே இருக்குது. இது வந்து நெகட்டிவ், ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நெகட்டிவ். அதனால் நீங்கள் இப்போ உருவாகக்கூடிய எனர்ஜியை கட் பண்ணால் தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நெகட்டிவ் வந்து உங்களால் கட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் செகண்ட் திங் வந்து கட் த எனர்ஜி, உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த எனர்ஜி எண்ணம், அதை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணுங்கள். பற்றி எதையுமே யோசிக்காதீங்க. ஒரு 1 வீக், 2 வீக்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. எதை பற்றியும் சிந்திக்காதீங்க, எதை பற்றியும் யோசிக்காதீங்க. போனிச்சு, நம்ம இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகிட்டோம், நம்ம வந்து தோத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி எதை பற்றியுமே சிந்திக்காதீங்க. அப்படியே விட்டுருங்க. ஒரு 2 வீக்ஸ் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் புதுசாக ஆரம்பிங்க. அதாவது புதுசாக விசுவலைசேஷன் பண்ணுறது, ஸ்கிரிப்டிங் எழுதுறது, நீங்கள் எந்த மெத்தடை ட்ரை பண்ணாலும் சரி அதை புதுசாக ஆரம்பிங்க. ஃப்ரெஷ்ஷாக, அதாவது நீங்கள் அவங்கள அட்ராக்ட் பண்ணும் போது எந்த மனநிலையில் இருந்தீங்களோ அதே மனநிலையில் அதே சந்தோஷத்தோடு இப்போ இருக்கணும். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு, அதாவது ஏதோ ஒரு விஷயத்தில் சந்தோஷமான மனநிலையில் இருக்கும் போது தான் அவங்க உங்ககிட்ட வந்திருக்காங்க. ஸோ அதே மனநிலை இப்போ இருக்கணும். பழைய ஞாபகங்கள் எதுவுமே இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிங்க. எது பண்ணாலும் சரி, ஸ்கிரிப்டிங், விசுவலைசேஷன், இல்லை 5x5, வாட்டர் மெத்தட், எதுவாக இருந்தாலும், ஆல்ஃபா தியானம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிங்க. ஒரு 1 or 2 வீக்ஸ் கழிச்சு, அதை ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் இந்த 3வது ஸ்டெப்பாக நீங்கள் வந்து இந்த விசுவலைசேஷன் பண்ணணும். ஸோ வந்து நம்ம புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரியோ, இல்லை நம்ம வந்து இவங்க வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, நம்மக்கிட்ட வந்து பழைய மாதிரி வந்து பழகுறாங்க அப்படிங்கிற மாதிரி புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிங்க. 4th ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா நோ காண்டாக்ட் ரூல். ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு நினப்பு வந்துச்சா அப்படின்னா, அதாவது நான் வந்து அவங்ககிட்ட மெசேஜ் பண்ணுறேன், அவங்ககிட்ட ஒரு ஃபோன் பண்ணுறேன், அவங்கள பல அவங்ககிட்ட பேசணும் போல் இருக்குது அப்படின்லாம் ஏதோ ஒரு நினப்பு வரும், ஒரு எண்ணம் வரும். அப்படிலாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை பற்றி எதுவுமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு ஃபோனோ மெசேஜோ எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, திரும்பவும் ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயம் நடந்துச்சுன்னா, அதாவது ஒரு மெசேஜ் பண்ணி ரிப்ளை வரல, ஒரு ஃபோன் பண்ணி எடுக்கலை, இல்லை நம்பர் பிளாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு திருப்பியும் அந்த நெகட்டிவ்லேயே தான், நெகட்டிவில் போய் விழுந்துருவீங்க. திரும்பவும் அந்த நெகட்டிவ் வந்து உங்கள் லைஃப்பில் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கோம். இந்த எனர்ஜி ஃபீல்டு வந்து உங்களுக்கு நெகட்டிவாக தான் உருவாகும். ஸோ அப்போது எந்த ஒரு காண்டாக்டுமே இருக்கக்கூடாது. அவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த மாதிரி எந்த ஒரு, அதாவது எனர்ஜி ஃபீல்டு உருவாகாமல் கட் த எனர்ஜி. ஸோ அந்த தான் செகண்ட் ஸ்டெப்பு. ஸோ அதுக்கப்புறமா வந்து விஷுவலைசேஷன் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து மெத்தட்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நோ காண்டாக்ட். இப்போது நீங்கள் நிறையா விஷயத்தில் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நிறைய பேர் வந்து பிரிஞ்சிருப்பாங்க, அவங்ககிட்ட வந்து எந்த ஒரு தகவலுமே எந்த ஒரு காண்டாக்டுமே வச்சுக்கல அப்படின்னா, அவங்க கொஞ்ச நாள் கழித்து நம்மளை மறக்க முடியாமல், நான் வந்து இவ்வளோ நாள் வந்து என்னால் மறக்க முடியல உன்னே, நான் வந்து பழைய மாதிரி அவங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்ட்டு, ஒன்று இல்லாமல் இருக்க முடியல அப்படின்ட்டு அவங்கள வந்து டைரெக்டாக பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ இதை வந்து நோ காண்டாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ரூல் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நோ காண்டாக்ட் அந்த ரூலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அந்த ஃபார்முலாவை இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணும். ஸோ இது எந்த ஒரு லிங்க்கோ, எந்த ஒரு காண்டாக்டோ, ஃபோனோ, மெசேஜோ எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே காண்டாக்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் லைஃப்பை பார்க்குறீங்க, பர்சனல் லைஃப்பை பார்க்குறீங்க, அதில் வந்து முன்னேறதுக்கான வழியை பார்க்குறீங்க. நீங்கள் சைட் பை சைடு வந்துட்டு நீங்கள் பண்ணக்கூடிய அந்த மெத்தடு, டெஸ்ட் ஸ்டெப்ஸோ, லா ஆஃப் அட்ராக்ஷனோ, எண்ணங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களே வித் பாசிட்டிவான டெக்னிக்கு, பாசிட்டிவான எண்ணத்தோடு. அடுத்தது 5th ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஸ்டே பாசிட்டிவ். அதாவது எப்போவுமே வந்து பாசிட்டிவான எண்ணங்களோடு இருக்கிறது. இல்லை யாராவது ஒரு இந்த மாதிரி மெத்தட் பண்ணிட்டாங்க, பண்ணிகிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தங்க வந்து இதெல்லாம் நடக்காது, வராது, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து திருப்பி வந்து பழைய ஸ்டேட்டுக்கே போயிடக்கூடாது. எப்போவுமே ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனோடு இருக்கணும். எப்போவுமே நம்மளால் முடியும், நம்மளால் ஜெயிக்க முடியும், நம்ம வந்து அவங்கக்கிட்ட போவோம், இல்லை அவங்க நம்மக்கிட்ட வருவாங்க, நம்ம லைஃப்பில் அவங்க அட்ராக்ட் பண்ண முடியும், திரும்பவும் நம்ம லைஃப்பில் கொண்டு வர முடியும் அப்படின்னு பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் வச்சுருக்கணும். எப்போவுமே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு காலையில் 4 மணி to 6 மணிக்குள்ளே பண்ணால் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணுவோம் எப்போவுமே. நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு மெத்தடு பண்ணாலும் சரி, எந்த ஒரு பாசிட்டிவான விஷயங்களை செஞ்சாலும் சரி, ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் காலையில் 4 to 6 அந்த டைமிங்குள்ளே நீங்கள் பண்ணணும். அப்போ தான் வந்து எனர்ஜி வந்து அதிகமாக கிடைக்கும், நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களும் நினைக்கும். ஸோ வந்து இந்த 4, இந்த 5 டெக்னிக்கை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணவே போதும், உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் விட்டுட்டு போன, உங்களை வெறுத்துட்டு போன யாராக இருந்தாலும் திரும்பவும்
உங்கள் லைஃப்பில் வருவாங்க. இது லா ஆஃப் அட்ராக்ஷனில் நடக்கிறதா இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் உறமுறையில் இருக்கக்கூடிய விரிசல்கள், பிரச்சனைகள், ப்ராப்ளம்ஸு எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி உங்கள் லைஃப்பில் திரும்பவும் வந்து ஒரு சந்தோஷமான லைஃப்பை வந்து உங்களால் உருவாக்க முடியும். இது முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும்தான் உருவாக்குறீங்க. எல்லாத்தையுமே உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு நம்புங்க. நான் சொன்ன இந்த 5 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணாவே போதும், உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு தேவையான அந்த விட்டு போன அவங்கள திரும்பவும் உங்கள் லைஃப்பில் கொண்டுட்டு வர முடியும். ஸோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட பாசிட்டிவான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. எப்போவுமே நம்ம சேனலில் மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பில் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் தவறாமலும் பார்க்க முடியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களையும் எல்லாத்தையுமே வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு இன்ஸ்பைராக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வந்து இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எப்போ முடிக்க போகிறீங்க, எப்படி வந்து எதுக்காக இந்த மெத்தட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.